இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் மூன்றில் தப்பி பிழைத்த மான். துணைப்பாடத்துலேருந்து மதிப்பீடு வினாக்களை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நரி காகத்திடமிருந்து ஏன் மானை பிரிக்க எண்ணியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில், காகமும் மானும் இணை பிரியாத நண்பர்கள், அவர்களை பிரித்து மானை கொன்று தின்று விட வேண்டும் என எண்ணி நரி காகத்திடமிருந்து மானை பிரித்தது அப்படின்னு ஆன்சர் எழுதணும். ரெண்டாவது கேள்வி பாருங்க, நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் எழுதணும்னா, நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம், நண்பா யாரையும் நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து என்று காகம் கூறியது. மேலும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்றது. இதுதான் நீங்கள் பதிலாக எழுதணும். மூன்றாவது கேள்வி, நரி மானை எங்கு அழைத்து சென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், நரி மானை விவசாயி ஒருவரின் விளைச்சல் நிலத்திற்கு அழைத்து சென்றது அப்படின்னு எழுதணும். நான்காவது கேள்வி பாருங்க, வளைவில் மாட்டிக்கொண்ட மானை காகம் எவ்வாறு காப்பாற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல அசையாமல் இரு, விவசாயி உன்னை வலையில் இருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா கா என்று குரல் கொடுக்கிறேன், உடனே தப்பித்துவிடு என்றது காகம். அதன்படி மான் நடந்து கொண்டு நடித்தது. வேடன் விடுவித்தவுடன் காகம் கரைய மான் ஓடியது அப்படின்னு நீங்க எழுதணும். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, தப்பி பிழைத்த மான் கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட நீதியாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் என்னன்னா, ஆபத்தில் உதவும் நண்பனே உண்மையான நண்பன் அப்படின்னு எழுதுனா போதும். அடுத்ததா சிந்தனை வினா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு நண்பர்களாக இருப்பவர்களிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்க வேண்டும் பட்டியலிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்களே யோசிச்சு எழுதலாம், இல்லைனா நான் எழுதியிருக்கிற ஆன்சரையே எழுதலாம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா, அன்பு, உண்மை, நல்லொழுக்கம், இரக்கம், மனிதநேயம், சகிப்புத்தன்மை, சினம் கொள்ளாமை, ஈகை குணம் ஆகிய நற்குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன்.